ஹாய் ஹலோ விகடன் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். 2017ஓட இறுதியில இருக்கோம், 2018 வரவேற்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருக்கோம். சோ அப்போ 2017ல என்னெல்லாம் நடந்தது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமா? 2017ல நடந்த மிக முக்கிய தமிழக அரசியல் மற்றும் இந்திய அரசியல் நிகழ்வுகள், அப்புறமேல டாப் 5 உலக நிகழ்வுகள், டாப் 5 காமெடிகள், அப்புறம் ஆனந்த விகடன்ல ஹையஸ்ட் மார்க் ஸ்கோர் பண்ண டாப் 5 ஃபிலிம்ஸ். தமிழக முதல்வரா இருந்த ஜெயலலிதா அவர்கள் இல்லாம ஆரம்பிச்ச முதல் கேலண்டர் இயர், அது மட்டும் இல்லாம தமிழக அரசியல் வரலாற்றுல 75 ஆண்டுகளா கலக்கிட்டு இருந்த கருணாநிதி அவர்கள் ஓய்வெடுக்க ஆரம்பிச்சது இந்த வருஷத்துல இருந்துதான். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை கடந்துதான் வந்திருக்கு தமிழ்நாடு. இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்டான இயர தமிழ்நாடு கடந்து வந்திருக்குமானே தெரியல, அவ்வளவு ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. சோ இந்த வருஷம் நம்ம கடந்து வந்த டாப் 5 நிகழ்வுகளை தான் பார்க்க போறோம். டாப் 5 தமிழக அரசியல் நிகழ்வுகள். 5வது நிகழ்வு, ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்குல அனைவரும் குற்றவாளி அப்படின்னு தீர்ப்பு வெளியாச்சு. இளவரசி சசிகலான்னு எல்லாருமே ஜெயிலுக்கு போனாங்க. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, முதல்வரா இருந்த ஜெயலலிதா அவர்களும் குற்றவாளி அப்படின்னு நிரூபிக்கப்பட்டிருக்கு. 4வது நிகழ்வு, எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் எதிரெதிர் அணியா இருந்தாங்க. ஆனா இந்த வருஷம் ஒரே அணியா சேர்ந்தது மட்டும் இல்லாம தினகரனையும் கட்சியில இருந்து விலக்கி வச்சாங்க. 3வது நிகழ்வு, உடல்நிலை தேறிய நிலையில் இருக்க கருணாநிதி அவர்களை கோபாலபுரம் இல்லத்திலேயே இந்திய பிரதமரான மோடி அவர்கள் சந்திச்சாரு. தமிழகத்துல இருக்கிற பரபரப்பான சூழ்நிலையில மோடி அவர்கள் கருணாநிதி அவர்களை அவரோட இல்லத்திலேயே போய் சந்திச்சது ரொம்ப முக்கியமான நிகழ்வா கருதப்படுது. 2வது நிகழ்வு, ஆர்கே நகர் இடைத்தேர்தல்ல சுயேட்சை வேட்பாளரான டிடிவி தினகரன் ஜெயிச்சிட்டாரு. அதுவும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி மட்டும் இல்லாம மத்திய அரசாங்கத்தோட நம்பிக்கை எல்லாத்தையும் உடைச்சு தனி ஒருவனா ஜெயிச்சிருக்காருப்பா. கூட இருந்த எம்எல்ஏக்களோட பதவியும் போயிருச்சு, கேட்ட சின்னமும் கிடைக்கல, ஆனாலும் ஜெயிச்சு சாதிச்சு காட்டிட்டாரு டிடிவி தினகரன் சொல்லலாம். அது மட்டும் இல்ல, ஜெயலலிதா அவர்கள் இதுக்கு முன்னாடி ஆர்கே நகர்ல பெற்ற வெற்றியோட சிறப்பான வெற்றியை பெற்றிருக்கார். சோ இது ஒரு முக்கியமான மொமெண்ட். முதல் நிகழ்வு, ஆர்கே நகர் தேர்தல் நடக்கிறதுக்கு ஒரு நாள் முன்னாடி சரியா ஜெயலலிதா அவர்கள் அப்போல படுத்துக்கிட்டே ஜூஸ் குடிக்கிற மாதிரியான வீடியோ வெளியாகி பரபரப்பு உண்டாக்குச்சு. டாப் 5 இந்திய அரசியல் நிகழ்வுகளை பார்க்கலாம். 5வது நிகழ்வு, குஜராத் தேர்தல் முடிவு வெளியாச்சு. 6வது முறையா பிஜேபி அங்க வெற்றி பெற்றாலும் மோடி அலை அங்க கொஞ்சம் குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். 4வது நிகழ்வு, உத்தரப்பிரதேச மாநிலத்துல வரலாறு காணாத வெற்றியை பெற்றாங்க பாஜக. அது மட்டும் இல்லாம யோகி ஆதித்யநாத் முதல்வராவும் பொறுப்பேற்றுக்கிட்டாரு. முதல்வர் ஆனவன என்ன தெரியுமா பண்ணாரு, தாஜ்மஹால சுற்றுலாத்துறை பட்டியல இருந்தே எடுத்துட்டாருப்பா. 3வது நிகழ்வு, எதிர்கட்சியான காங்கிரஸோட தலைவரா ராகுல் காந்தி தேர்ந்தெடுக்கப்பட்டார். அதுவும் ஒருமனதா தேர்ந்தெடுக்கப்பட்டாரு. ஒரே குடும்பத்தில இருந்து வர 4வது காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள். 2வது நிகழ்வு, கேரள அரசு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் 6 ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த 36 பேருக்கு அர்ச்சகர் ஆகிறதுக்கான தகுதிய புரட்சிகரமா இந்த வருஷம் கொடுத்திருக்காங்க. இது ஒரு அதிரடியான நிகழ்வு. முதல் நிகழ்வு, 6 ஆண்டுகளா நடந்துட்டு இருந்த 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவர்களான திமுக சேர்ந்த ஆர் ராசா, தயாளு அம்மாள் மற்றும் கனிமொழி விடுதலை செய்யப்பட்டாங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா டாப் 5 உலக நிகழ்வுகள். 5th நியூஸ் வந்து, கடலோனியா அப்படிங்கிற பகுதி வந்து ஸ்பெயின் நாட்டில இருந்து தனியா பிரிஞ்சு அவங்க ஒரு தனி நாடா அறிவிச்சிட்டாங்க. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்பெயின் வந்து இதுக்கு ஒத்துக்கல. பாவம், அங்க யாரும் மர்மமான முறையில இறந்து போனாங்களோ, விடுங்க, நம்ம யாரும் வந்து போறது இல்ல. And the 4th news is, ஐக்கிய அரபு நாடுகள்ல இருந்து கத்தார் விலகிடுத்து. 3rd நியூஸ் வந்து, நார்த் கொரியா பல நாடுகளோட எதிர்ப்பை மீறி கண்டம் விட்டு கண்டம் பாயிற அணு ஆயுத ஏவுகணைகளை, அதாவது அந்த மிசைல்ஸ் எல்லாமே வெற்றிகரமா சோதனை செஞ்சாங்க. 2nd நியூஸ் என்ன அப்படின்னா, ஜெருசலேம இஸ்ரேலோட கேபிட்டலா அமெரிக்கா ஏத்துக்கிட்டாங்க. 1st என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிரியா, லிபியா, ஈரான், ஈராக், யாமன், சூடான், அதுக்கப்புறம் சோமாலியா, இந்த 7 முஸ்லீம் கண்ட்ரீஸ்ல இருக்கிற மக்கள் யாருமே வந்து அமெரிக்காக்குள்ள நுழையக்கூடாது. அதாவது they are not allowed into the United States of America அப்படின்னு சொல்லி நம்ம டொனால்ட் ட்ரம்ப் ரொம்ப ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாரு. இப்போ நம்ம பார்க்க போறது பிரேக்கிங் நியூஸ் பத்தி. இந்த வருஷம் தான் அந்த நியூஸ் சேனல்லாம் எந்த நியூஸை பிரேக்கிங் நியூஸா போடுறது அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃபியூஸ் ஆனாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஷாக்கிங்கான விஷயங்கள்லாம் இந்த வருஷம் நடந்திருக்கு. அதுல நமக்கு மிகப்பெரிய ஷாக் கொடுத்த 5 நியூஸ் தான் இப்ப பார்க்க போறோம். 5th நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிஎஸ்டி. இந்த ஜிஎஸ்டி வந்து நிறைய எதிர்ப்பை தாண்டிதான் வந்து அமல்படுத்தினாங்க. இந்த ஜிஎஸ்டி வந்ததுக்கு அப்புறமா தான் பல வருஷமா ஒரே ரேட்ல இட்லி வித்துட்டு இருந்த ஆயா கூட ஜிஎஸ்டி கண்ணு அதான் விலையேத்திட்டேன் அப்படின்னு சொல்லி ரேட்டை மாத்தினாங்க. அதுக்கப்புறமா ஜிஎஸ்டி மேற்பரிசீலனை பண்ணி விலையெல்லாம் கம்மி பண்ணாங்க, அது வேற கதை. 4th நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம ஜல்லிக்கட்டு, நம்ம தமிழர்களோட பண்பாட்டோட அடையாளமான இந்த ஜல்லிக்கட்டு எப்படி நீங்க 2 வருஷம் நடத்தாம இருப்பீங்க அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த வருஷம் ஜல்லிக்கட்டை வெற்றிகரமா நடத்திட்டோம். இதுக்கு மிகப்பெரிய காரணம் என்ன அப்படின்னா, அந்த மெரினால திரண்ட ஒரு மிகப்பெரிய கூட்டமும் அதுல இருந்த பல்லாயிரக்கணக்கான மக்களும் தான் காரணம். இந்த ஜல்லிக்கட்டோட பினிஷிங் சரியில்லைனாலும் ஒருவேளை நம்ம இந்த 2017ல ஜல்லிக்கட்டை வெற்றிகரமா நடத்திட்டோம். 3rd பிரேக்கிங் நியூஸ் என்ன அப்படின்னா, வந்து நம்ம நடிகர்கள் எல்லாம் வந்து இந்த வருஷம் வந்து ஐ அம் நாட் ஒன்லி ஆன் ஆக்டர், ஐ அம் ரெஸ்பான்சிபிள் சிட்டிசன் அப்படின்னு சொல்லிட்டு மெரினால கர்ச்சீஃப் கட்டிட்டு அந்த போராட்டத்தில் பங்கு பெற்றாங்க. அதுக்கப்புறமே நம்ம ஆண்டவர் வந்து ட்விட்டர்ல வந்து ஆளுங்கட்சி எதிர்கட்சி அந்த
கட்சி இந்த கட்சின்னு சொல்லிட்டு எதுவுமே பார்க்காம கிழி கிழின்னு கிழிச்சிட்டாரு. அவர் மேல நம்ம தலைவர் வந்து ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டி கண்ணா நான் வந்து அரசியலுக்கு வருவேன் பட் ஆனா போர் வரும்போது பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு பரபரப்பு ஏற்படுத்தினாரு. அப்புறம் ஆர்கே நகர் இடைத்தேர்தலில் வந்து விஷால் வந்து மனு தாக்கல் பண்ணாரு. அப்புறம் கடைசியில வந்து நான் சப்போர்ட் பண்ணல அவருக்கு நான் சப்போர்ட் பண்ணலன்னு சொல்லி எல்லாரும் கைவிரிச்சனால மனு வந்து தள்ளுபடி பண்ணிட்டாங்க. செகண்ட் நியூஸ் வந்து உடுமலைப்பேட்டையில் நடந்த அந்த ஆணவ கொலை. வேற ஒரு ஜாதிக்கார பையனை தான் பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டாங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பையனை நட்ரோட்ல வச்சு வெட்டி கொண்ட தன்னோட அப்பாவுக்கும் அந்த கூலிப்படைக்கும் தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்தாங்க கௌசல்யா. அது மட்டும் இல்லாம இந்தியாவிலேயே ஜாதி ஆணவ கொலைக்கு எதிரான முதல் தீர்ப்பு இதுதான். ஃபர்ஸ்ட் பிரேக்கிங் நியூஸ் இல்ல, இது வந்து தமிழர்களுக்கு நிகழ்ந்த ஒரு மிகப்பெரிய சோகம் தான் சொல்லணும். இப்போ ரீசெண்டா கன்னியாகுமரி மீனவர்களையும் தமிழக மக்களையும் ஒரு மிகப்பெரிய சோகத்துல ஆழ்த்தின இந்த ஓகி புயல். இதுல ஆயிரக்கணக்கான மீனவர்கள் காணாம போயிருக்காங்க, நூற்றுக்கணக்கான மீனவர்கள் இறந்து போயிருக்காங்க. இதுல மாநில அரசு தான் எங்களுக்கு சரியான எச்சரிக்கை கொடுக்கல அப்படின்னு சொல்லி மீனவர்கள் எல்லாமே கோர்ட்ல கேஸ் போட்டிருக்காங்க. அடுத்து நம்ம பார்க்க போறது டாப் 5 மூவிஸ் ஆஃப் தமிழ் சினிமா. அதாவது விகடன்ல அதிகமான மதிப்பெண் வாங்கின முதல் 5 படங்கள்ல தான் இந்த 5 நிகழ்வுகளா நான் உங்களுக்கு சொல்ல போறேன். 5வது இடத்துல இருக்கிறது அறிமுக இயக்குனரான சுரேஷ் சங்கையாவோட இயக்கத்துல வெளிவந்த ஒரு கிடாயின் கருணை மனு. இந்த படத்துக்கு விகடன் கொடுத்திருக்க மதிப்பெண் 48. 35 வயசை தாண்ட விதார்த்துக்கு கல்யாணமே ஆகல. அவங்களோட பாட்டியோட வேண்டுகோளுக்கு இணங்க நம்ம குலசாமி கோயிலுக்கு ஒரு கிடா வெட்டிடலாம், அப்புறம் எல்லாமே சரியா நடக்கும் அப்படிங்கறத கேட்டு விதார்த் குடும்பத்தோட கிடா வெட்டுறதுக்காக கோயிலுக்கு போறாரு. அங்க போற வழியில நடக்கக்கூடிய சம்பவங்கள் பத்தி தான் இந்த படத்தோட கதை. 50 மதிப்பெண்கள் பெற்று 4வது இடத்துல 3 படங்கள் இடம் பிடிச்சிருக்கு. முதல் மாநகரம். லோகேஷ் கனகராஜ் அப்படிங்கிற டைரக்டரோட கைவனத்துல வந்த இந்த மாநகரம் படத்தை எல்லாருமே ரொம்ப ஆர்வத்தோட பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாம நம்ம சிட்டியோட இரவுகள்ல எவ்வளவு மர்மங்கள் ஒளிஞ்சிருக்கு அப்படிங்கறத இவர் புதுமையா படம் பிடிச்சு காட்டுறதுனாலதான் இந்த வருஷம் மாநகரம் படத்துக்கு அவ்வளவு வரவேற்பு கிடைச்சது. அது மட்டும் இல்லாம விகடன்ல 50 மார்க்கும் கிடைச்சது. ஜெயபிரகாஷ் ராதாகிருஷ்ணன் இயக்கத்துல வெளிவந்த லென்ஸ். நம்ம எல்லாருமே மத்தவங்களோட அந்தரகத்தை ரொம்ப ஈஸியா இப்ப போன்ல பாத்துட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட மனசாட்சி உள்ள நம்மள கேள்வி கேட்கும் விதமா அமைஞ்சிருக்கு இந்த படம். இந்த படத்துக்கும் 50 மதிப்பெண்கள் கொடுத்திருக்காங்க விகடன். ராம் இயக்கத்துல வெளிவந்த தரமணிக்கும் 50 மதிப்பெண்கள் தான். குளோபலைசேஷன் அப்படிங்கிற ஒரு மாற்றத்தினால நம்மளோட வாழ்வு முறை எப்படி மாறி இருக்கு அப்படிங்கறத மட்டும் காட்டாம கான்கிரீட் காடா இருக்க இந்த ஊருக்குள்ள அரும்பும் ஒரு அழகான காதலை பத்தியும் சொல்றதுதான் தரமணி படம். 3வது இடத்துல இருக்கிறது ராஜமௌலி அவர்களோட இயக்கத்துல வெளிவந்த பிரம்மாண்டமான பாகுபலி 2. இந்த படத்துக்கு விகடன்ல இருந்து 53 மதிப்பெண்களை கொடுத்திருக்காங்க. பாகுபலி 1 தொடர்ச்சி தான். அதாவது வல்வால் தேவனை பாகுபலியோட மகன் பழி வாங்கினாரா இல்லையா, அது மட்டும் இல்லாம கட்டப்பாயன் பாகுபலிய கொன்னாரு அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயத்த இந்த படத்துல பாக்கலாம். 2வது இடத்துல இருக்கிறது அருண் பிரபு புருஷோத்தமன் இயக்கத்துல வெளிவந்த அருவி. இந்த படத்தோட கதை என்னன்னா ஒரு பெண் எதிர்பாராத விதமா HIV/AIDS பாதிக்கப்படுறாங்க. அப்போ அவங்கள குடும்பம் எப்படி அவங்கள ஒதுக்குது வெளியேற்றுது, அப்போ அந்த பெண் எப்படி அன்புக்காக அலையறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வுபூர்வமான போராட்டம் தான் அருவி படத்துல ரொம்ப புதுமையா காமிச்சிருக்காங்க. குறிப்பா இந்த படத்துல அருவியா நடிச்ச அதித்தி பாலனுக்கு எல்லா பக்கத்துல இருந்தும் பாராட்டுகள் குவிஞ்ச வண்ணமா இருக்கு. முதல் இடத்த 60 மதிப்பெண்களோட கோபி நயனார் இயக்கத்துல வெளிவந்திருக்க அறம் படம் பிடிச்சிருக்கு. இதுல நயன்தாராவோட நடிப்பு பெரிதும் பேசப்பட்டுச்சு. படத்தோட கதை சுருக்கம் என்னன்னா ஒரு ஆழ்துளை கிணத்துல வளர்ந்த குழந்தைய அவங்க பெற்றோரும் அரசாங்கமும் முக்கியமா கலெக்டரா இருக்க நயன்தாராவும் காப்பாற்றுறதுக்காக எப்படி போராடுறாங்க அப்படிங்கறதுதான் இந்த படத்தோட கதை சுருக்கம். அது சரி, விகடன்லயே இது வரைக்கும் அதிக மதிப்பெண் வாங்கின படம் எதுன்னு தெரியுமா? 1970களில் வந்த பாரதி ராஜாவோட இயக்கத்துல வெளிவந்த 16 வயது நிலை. இந்த படத்துக்கு விகடன் கொடுத்திருக்க மதிப்பெண் 62.5. இந்த இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறமேல அந்த அம்மா அப்பா கிட்ட டீச்சர் கிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் டவுட் கேக்குறதுல நம்ம விட்டாச்சு. எடுத்தோடனே வந்து நம்ம கூகுள்ல ஹவு டு அப்படின்னு டைப் பண்ணி உடனே நம்ம சர்ச் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அந்த மாதிரி இந்த வருஷம் டைப் பண்ண டாப் 5 ஹவு டுஸ் தான் பார்க்க போறோம். இப்போ 5th க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹோலி பொடியை முகத்திலிருந்து அகற்றுவது எப்படி? இந்த க்வெஸ்சனை தான் நம்ம பைபிள்ல நிறைய சர்ச் பண்ணிருக்காங்க. அநேகமா அடுத்த ஹோலிக்குள்ள ஹோலி பவுடர் ரிமூவர்னு கிரீமோ ஏதோ ஒண்ணு மார்க்கெட்ல வந்துரு பாருங்களேன். 4th க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கிரீன்ஷாட் எடுப்பது எப்படி? ஏன்பா இது ஏன்டை கேட்டிருந்தா நானே சொல்லியிருப்பேன்ல அப்படிதானே நிறைய பேர் யோசிக்கிறீங்க. ஆனா இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியால ஸ்மார்ட் போன் யூசர்ஸ் அதிகமாயிட்டாங்கோ. 3rd க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து, பிட்காயின் வாங்குவது எப்படி அப்படின்னு தான் வந்து கோடிக்கணக்கான இந்தியன் சர்ச் பண்ணிருக்காங்க. இதுக்கு கூகுள் கரெக்டான பதில் சொன்னாலதான் ஒரு பிட்காயினோட வேல்யூ $10,000 தாண்டி போயிடுச்சு. ஆனா அது மட்டும் இல்லாம உலகத்திலேயே பிட்காயின் வாங்குறதுல நம்ம இந்தியா தான் செகண்ட் பிளேஸ். நம்ம பசங்க எதுனால சட்டுப்புட்டு வாங்கி போடுறாங்க. டாப் செகண்ட் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, போன வருஷம் ஜியோ சிம் வாங்குவது எப்படி அப்படின்னு சர்ச் பண்ண நம்ம இந்தியர்கள் இந்த வருஷம் ஜியோ போன் வாங்குவது எப்படி அப்படின்னு சர்ச் பண்ணிருக்காங்க. என்ன ஆனாலும் நம்ம அம்பானி காட்டுல இந்த வருஷமும் மழைதான். அண்ட் த ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் அண்ட் த அவார்ட் வின்னிங் க்வெஸ்சன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாரும் சிரிக்கூடாது, ஓகே, ஹவு டு லிங்க் ஆதார் கார்டு வித் பான் கார்டு. இதைதான் நம்ம இந்தியர்கள் அதிகமா சர்ச் பண்ணிருக்கோம். அண்ட் வந்து இப்ப பாருங்களேன் நம்ம இந்தியா எப்படி ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போயிட்டு இருக்குன்னு. அப்புறம் ஒரு சின்ன கற்பனை, இப்போ இந்த க்வெஸ்சனுக்கு வந்து கூகுள் வந்து வடிவேலு வெர்ஷன்ல ஆன்சர் பண்ணிருந்தா எப்படி இருந்திருக்கும்? How do I tell you? இதாதான் இருந்திருக்கும்.
ஹியர் கம்ஸ் த ஃபைனல் செஷன், அதாவது தமிழகத்தின் மிக முக்கிய காமெடிகள் அப்படின்னு சொன்னோடனே நான் வடிவேல் சார், விவேக் சார் அவங்கள பத்தில சொல்ல நினைக்கலாம். நோ நோ நோ, அதை விட பொட்டன்சியலான காமெடிலாம் நம்ம பொலிட்டிஷியன்ஸ் இந்த வருஷம் நமக்காக கொடுத்துருக்காங்க. அதை தான் எனக்கு பார்க்க போறோம். ஃபிஃப்த் பிளேஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அதிமுக வாட்ஸ்அப் குரூப். இந்த ஸ்கூல் பசங்கள்லாம் ஒரு வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிச்சுட்டு, இல்லை எனக்கு வேண்டியவன் வேண்டாதவன், பிடிச்சவன் பிடிக்காதவன்லாம் ஆட் பண்ணி ரிமூவ் பண்ணி விளாட்ற மாதிரி இந்த அதிமுகவும் இந்த வருஷம் ஃபுல்லாக இதே விளையாட்டு தான் விளாண்டுட்டு இருந்தாங்க. என்ன பண்ணான்னு தெரியலங்க, கடைசில குரூப் அட்மின் தினகரனே தூக்கிட்டாங்கன்னா பாருங்களேன். அண்ட் ஃபோர்த் பிளேஸ் கோஸ் டு துப்புச்சுக்கு துப்புச்சுக்கு பிக் பாஸ் அவங்களே தான். இப்போ மருத்துவர்கள்லாம் வந்து விதவிதமா வியாதி வருது, அதுக்கு மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி இருக்கிற அந்த சமயத்துல அவங்க வந்து இந்த மருத்துவ முத்தம் அவருமேல கட்டிப்பிடி வைத்தியம் அப்படின்னு சொல்லிட்டு எளிமையான முறையில வளர சிம்பிளான ட்ரீட்மெண்ட்லாம் அவங்க தான் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சாங்க. அப்புறம் இந்த மாயாண்டி குடும்பத்தாரை விட பிக் பாஸ் குடும்பத்தார் தான் இந்த வருஷம் அதிகமா சண்டை போட்டிருக்காங்க. அவங்க நமக்கு சொல்லிக் கொடுத்த 5 எஃபெக்டிவ் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் இது ஆக்ஸ்போர்ட்லேயே ஆட் பண்ணுற பிளானில் இருக்காங்கன்னா பாருங்களேன். அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரிகர், விஷம், அப்புறமேல 5 செகண்ட், அதுக்கப்புறமேல நைஸ் இருக்கு, அண்ட் லாஸ்ட் பட் நாட் தி லீஸ்ட் அவர் ஆல் டைம் ஃபேவரேட், நீங்கள் ஷெட்டப் பண்ணுங்க இதுதான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த வருஷம் மீம் கிரியேட்டர்ஸ்க்கு அளவுக்கு அதிகமான கண்டென்ட் அள்ளி தெளிச்ச பெருமை கூட இவங்களே சேரும். தேர்ட் பிளேஸ் யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை நீங்கள் தான் கூற வேண்டும், அவங்களே தாங்க. நம்ம தீபாமா வந்து போன வருஷம் டிசம்பர் மாதம் வந்து எம்ஜிஆர் அம்மா தீபா பேரவை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அற்புதமான கட்சி ஆரம்பித்து அமோகமாக நடத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கும் அவங்க ஹஸ்பண்ட் மாதவனுக்கும் என்ன பிரச்சனை வந்ததுன்னு தெரியல, எப்படி என் பேர் இந்த கட்சியில் இல்லாமல் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதவன் அவர்கள் வந்து எம்ஜிஆர் ஜெயலலிதா திமுக அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு கட்சி ஆரம்பித்தார். இந்த மாதிரி இந்த வருஷம் அரசியலுக்கு தேவையான அனைத்து காமெடிகளும் அவங்க தான் கொடுத்தாங்கன்னா பாருங்களேன். அண்ட் த செகண்ட் அவார்ட் கோஸ் டு அவர் வில்லேஜ் விஞ்ஞானி அமைச்சர்கள். தண்ணி ஆவியாகாம இருக்கணுங்கிறதுக்காக தெர்மோகோலை போட்டு மூடினது, அப்புறமேல் நொய்யலாத்துல நுர வந்ததுக்கு வந்து கோயம்புத்தூர்ல இருக்கவங்களாம் சோப் போட்டு குளிச்சதுதான் காரணம் அப்படின்னு சொன்ன அமைச்சர்கள்லாம் இந்த வருஷம் வந்து ஹைட்ராலிக்ஸ் பாடத்திட்டத்துல அப்படியே மூழ்கி மும்பு நீச்சல் அடிச்சு எழுந்து வந்திருக்காங்க. அதனால அவங்க எல்லாருக்குமே வந்து பாரபட்சம் பார்க்காம நோபல் பரிசு ஒண்ணு பார்சல். அண்ட் த ஃபர்ஸ்ட் காமெடி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தர்ம யுத்தம். நம்ம மகாபாரத யுத்தத்துக்கு அப்புறமேலு வரலாற்றுல பொறிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய யுத்தம்னா அது இந்த தர்ம யுத்தம் தான். அதாவது அஇஅதிமுக அம்மானியும் அதுக்கப்புறம் புரட்சி தலைவி அம்மானியும் வந்து இணைவதற்கான கோரிக்கைக்கு அவங்களே தர்ம யுத்தம் அப்படின்னு பேர் வச்சு ஒரு காமெடி பண்ணாங்க. அதுக்கப்புறமேலே நம்ம வீரபாகு ஸ்டைல இந்த டீலிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த தர்ம யுத்தத்தை தர்ம சங்கடமா ஆக்கிட்டாங்க நம்ம ஓபிஎஸ். 2018 ரொம்ப நம்பிக்கையோட எதிர்பார்த்து காத்துட்டு இருக்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள். அண்ட் இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் 2018 உங்களுக்கு வரணும்னு நினைச்சீங்கன்னா இந்த வருஷத்துக்குள்ள சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பிளீஸ்.